ஒரு ஊரில் ஒரு மரவெட்டி ஒருத்தர் இருந்தாராம். அவர் பேர் குப்பை. குப்பை தினமும் காட்டுக்கு போவார், மரத்தை வெட்டிட்டு வந்து ஊருக்குள்ளார விற்பார். வர சொற்ப வருமானத்தை வச்சு தன்னோட பிழைப்பை நடத்திட்டு வந்தாராம். எப்பொழுது போல காட்டுக்கு போய் மரத்தை வெட்டிட்டு வந்து ஊருக்குள்ளார விற்க போனா யாருமே வாங்குவார் இல்லை. தெருவா போயாச்சு. அது மட்டும் இல்லை, வீடு வீடாக தட்டி ஐயா மரம் வேணுங்களா, ஐயா மரம் வேணுங்களான்னு கேட்டாச்சு. யாரும் வாங்குவார் இல்லை. இதை வித்து பணத்தை கொண்டு போனாதான் இன்னைக்கு குடும்பமே சாப்பிட முடியும், என்ன பண்றது அப்படின்னு சோர்வா இருந்த. இப்ப இந்த விறகு சமயம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாரா ஒருத்தர். பார்த்தா அவர் ஒரு பண்டிதர். ஐயா 300 ரூபாய்ங்க அப்படின்னு சொன்னாராம் குப்பனும். 300 ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, எங்கிட்ட 150 ரூபா தான் இருக்குது, அதுக்கு விறகு உன்னால கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாராம். சரிங்க கட்டாதுங்க, ஒரு 200 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட இந்த விறகு சமயம் கொடுத்துட்டு போயிடுவாங்க, காலையிலேருந்து அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப பசிக்குதுங்க, பேரம் பேசாமல் 200 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் குப்பனும். அவரும் சரிப்பா வீட்டுக்குள்ளார வந்து போடுவா அப்படின்னு சொன்னாராம். குப்பனும் அவரோட வீட்டுக்கு பின்னாடி போய் விறகு கட்டைகளை போட்டுட்டு வந்தாராம். இப்போ ரொம்ப பசிக்குதுன்னு சொன்ன கைகால் அலம்பிட்டு வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னாராம். குப்பனும் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போனாராம். உள்ளே போனால் நிறைய பேர் இவர் மாதிரி உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்களாம். என்னது இது, அன்னதான கூடமா அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ளார வந்துச்சான். பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தவர்கிட்ட கேட்டாராம், எங்க என்ன அன்னதான கூடமா அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அவர் சொன்னாராம், இல்லை இல்லை, இருக்கிற பண்டிதர் தினமும் 4-5 பேருக்காவது சாப்பாடு போடுவார் அப்படின்னு சொன்னாராம். என்ன அவ்வளோ பெரிய பணக்காரரா அப்படின்னு கேட்டாராம் குப்பனும். இல்லை இல்லை, மிக சாதாரண மனுஷர் தான், ஆனால் தினமும் ஒரு 4-5 பேருக்காவது சாப்பாடு போடணும் அப்படின்னு தினமும் சாப்பாடு போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாராம். குப்பனுக்கும் அதை கேட்ட உடனே பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சான். சாப்பிட்டுட்டு அந்த 200 ரூபாய் காசையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போனாராம். மனைவியும் வீட்டுக்கு முன்னாடியே குப்பனுக்காக காத்திருந்தாங்களாம். குப்பனை பார்த்த உடனே, என்னங்க இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, நிறைய காசு சம்பாதிச்சுட்டு வந்துட்டீங்களா? இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசு கொடுத்தாங்களாம். காசை பார்த்த உடனே அவங்க மனைவிக்கு கோபம் வந்துடுது. என்னையா அது, தினமும் கொண்டு வர வேண்டிய 300 ரூபாயை விட்டுட்டு 200 ரூபாய் தான் கொண்டு வந்திருக்கிறேன், இதை வச்சு நான் எப்படி அரிசி வாங்கி சமைச்சு எப்படி குடும்பத்தை நடத்துறது அப்படின்னு சத்தம் போட்டாங்களாம். குப்பனும் நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட மனைவியிடம் சொன்னாராம். இவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் தெரியுமா, மட்டும் இல்லை வார ஒரு நாள் அவருக்கு சும்மாவே ஒரு கட்டு விறகு போடுறதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டவுடனே அவங்க மனைவிக்கு இன்னும் கோபம் வந்துடுது. அட போமா, நல்ல மனுஷனை பார்த்ததில் மனசு எவ்வளோ திருப்தியாக இருக்குது தெரியுமா, எனக்கு சாப்பாடு வேண்டாம், வயிறும் மனசும் ரொம்ப நிறைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னாராம். என்னோட வயிறும் மனசு நிறைஞ்சா மட்டும் போதுமா, குழந்தைகளோட வயிறும் என்னோட வயிறும் நம்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபமாக உள்ளே போயிட்டாங்களாம். குப்பன் விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ளார போனாராம். பெரிய மரத்தை தேர்ந்தெடுத்து அதன் மீது ஏறி அதனோட கிளைகளை வெட்ட ஆரம்பிச்சாராம். வெட்டின கிளை உடஞ்சி ஒரு புதர் மேலே விழுந்துச்சான். அந்த புதருக்குள்ளார ஏற்கனவே ஒரு முனிவர் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தாராம். தவம் களைஞ்ச கோபத்தில் எழுந்திருச்ச முனிவர், ஆறது என்னோட தவத்தை களைச்சது அப்படின்னு ரொம்ப கோபமாக எழுந்திரிச்சாராம். குப்பன் மரத்து மேலே உட்கார்ந்துருந்ததை பார்த்த உடனே, காக்கா ஏப்போ அப்படின்னு சபிச்சிட்டாராம். இல்லை காக்காவாக மாறிட்டாராம். குப்பன் உடனே அழ ஆரம்பிச்சிட்டாராம். துறவியே தயவு செஞ்சு கருணை காட்டுங்க, ஏதோ தெரியாமல் பட்டுருச்சு, இருக்கிறது தெரியாமல் நான் மரத்தை விட்டேன், இப்போ மேலே விழுந்துருச்சு, தயவு செஞ்சு என்னை மன்னிங்க, எனக்கு குழந்தை குட்டிகள்லாம் இருக்குது, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க, இப்படியாவது எனக்கு சாப விமோசனை கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாராம். குப்பனோட கண்ணீரை பார்த்த உடனே கோபம் தணிஞ்ச துறவியும், புண்ணியவான்கள் 2 பேர் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டீங்கனாவே போதும், உன்னோட சாபமெல்லாம் விலகிடும், முதல் புண்ணியவான் வீட்டில் சாப்பிடும் போது உன்னுடைய வெள்ளை நிறம் பாதி மறைஞ்சு கருப்பு நிறமாக ஆயிடும், அடுத்த இன்னொரு புண்ணியவான் வீட்டில் சாப்பிடும்போது நீ முழு மனுஷன் ஆகிடுவேன், 5 நாளுக்குள்ளார சாப்பிட்டு முடிக்கணும், இல்லைன்னா நீ கடைசி முடிய காக்காவாக தான் இருக்கணும் அப்படின்னு எச்சரிச்சும் அனுப்பிச்சாராம். கேட்ட உடனே குப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு உடனே அந்த பண்டிதர் ஞாபகம் தான் வந்துச்சான். ஓடோடி சென்று பண்டிதர் வீட்டில் அப்பன் பார்த்து காக்கா சாப்பாடு வச்சாங்களாம். உடனே எடுத்து சாப்பிட்டாராம். சாப்பிட்ட உடனே அவரோட பாதி கலர் மாறி பாதி வெள்ளையாகவும் பாதி கருப்பு கலர் காக்காயும் மாறிட்டாராம். அடுத்ததாக இன்னொரு புண்ணியவான் வீட்டை தேடருமே அப்படின்னு எங்கெங்கேயோ பறந்து போய் ஒவ்வொரு வீடாக சாப்பிட ஆரம்பிச்சாரு. இவரோட கலர் மாறவே இல்லை, ரொம்ப சோகமா பக்கத்து ஊர்ல மரத்தோட கிளையில உட்காந்துட்டு இருந்தாராம். அப்ப அந்த மரத்துக்கடியை உட்காந்து பல பேர் பேசிட்டு இருந்தாங்களாம். அப்பொழுது ஒருவர் மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாராம். மரத்துக்கடியை உட்காந்துட்டு இருந்தவங்க, என்னப்பா மாடு வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு மாடு பிடிச்சிட்டு போனவர் சொன்னாராம், இல்லையா அந்த செல்வந்தர்கிட்ட போய் என்னோட கஷ்டத்தை சொன்னேன், உடனே அவர் இந்தாண்டா இந்த மாட்டை பிடிச்சிட்டு போய் பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி உடனே மாட்டை கையில கொடுத்துட்டாரு, என்ன ஒரு மனசு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே போனாராம். அதை கேட்ட உடனே காக்காயா இருந்த குப்பனுக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா இன்னொரு புண்ணியவான் கிடைச்சிட்டாரு அப்படின்னு ஓடோடி சென்று அவர் வீட்டில் எப்போ சாப்பாடு வைப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி சாப்பிட்டாராம். ஆனால் அவரோட நிறம் மாறவே இல்லை. எதனால் இப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாராம். வீட்டுக்குள்ளார அந்த செல்வந்தரும் மகனும் பேசுகிற விஷயம் காதில் விழுந்துச்சான். என்னப்பா வரவன் போகிறவனுக்கெல்லாம் இப்படி மாட்டை பிடிச்சி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு எதுவுமே இருக்காது போல அப்படின்னு மகன் சத்தம் போட்டுட்டு இருந்தாராம்.
அதை கேட்ட செல்வந்தர் சொன்னாராம், நீ பால் கறக்காதுடா, அதுக்கு சாப்பாடு போடுறதே வெட்டி, அதனால தான் அவங்க கையில் பிடிச்சி கொடுத்த, இப்படியெல்லாம் கொடுக்கறதுனால உடைய சொத்தொன்னும் குறைஞ்சிடாது, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். ஓ, தனக்கு தேவையில்லாத ஒரு பொருளை தூக்கி தான் இவர் கொடுத்துருக்கிறாரு, அதனால் இது தானத்தோட கணக்குலேயே வராது அப்படின்னு நினச்சிட்டு காக்கா, சரி இன்னொரு புண்ணியவான் வீட்டை தான் தேடணும் போல அப்படின்னு நினச்சிட்டு சுத்தம் ஆரம்பிச்சிச்சான். முனிவர் வேற சொல்லியிருக்கிறாரு, 5 நல்ல புண்ணியவான் வீட்டில் சாப்பிட்டே ஆகணும், இல்லைன்னா இனிமேல் எனக்கு இந்த காக்கா வேஷந்தான், வேற வழியே இல்லை, அதுவும் பாரு பாதி வெள்ளை பாதி கருப்பு அப்படின்னு தன்னோட விதியை நொந்தவாறே பக்கத்து ஊருக்கு போச்சான். அந்த நகரத்தில் மிகப்பெரும் அமைச்சர் ஒருத்தர் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாராம். ஆஹா, என்ன ஒரு பரோபகாரி, எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறாரு. அவர் மட்டும் இல்லை, அவரும் கூடவே உட்காந்து மக்களோட மக்களாக சாப்பிட்றாரு பார்த்தீங்களா, இவரோட எளிமையோ எளிமை. அது மட்டும் இல்லை, சாப்பிட வர்றவங்களுக்கெல்லாம் துணிமணியும் எடுத்து கொடுக்குறாரு பாருங்க, இன்னும் எல்லாரும் போற்றி போழுந்துட்டு இருந்தாங்களாம். நமக்கு ஒரு புண்ணியவான் கிடைச்சிட்டாரு அப்படின்னு நினச்ச காக்கா அவரோட வீட்டுக்கு போய் காக்காய்க்கு வச்சுருந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடுச்சான். ஆனாலும் அவரோட நிறம் மாறவே இல்லையா, இப்படி சாப்பாடெல்லாம் போடுறாரு, வஸ்திர தானம் பண்ணுறாரு, இவர் எப்படி புண்ணியவானா இல்லாமல் போனாரு அப்படின்னு நினச்ச காக்கா இதை போய் முனிவரிடமே கேட்டுக்கலாம், இன்றைக்கும் 4 முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு துறவி இருக்கிற இடத்தை நோக்கி பறந்துச்சான். துறவியிடம் சென்று துறவியே மன்னிச்சுக்கோங்க, ஒரே ஒரு புண்ணியவானை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுது, நீங்களே 5 தான் சொல்லியிருக்கிறீங்க, 4 முடிஞ்சிருச்சு, இங்கே பாருங்கள், நானும் ஒரு அமைச்சர் வீட்டில் போய் சாப்பிட்டேன், பயங்கரமான புண்ணியவான் தான் பார்க்கறக்கு, ஆனால் ஏன் என்னோடய கலர் மாறவே இல்லை அப்படின்னு கேட்டாராம். அந்த துறவி சொன்னாராம், அது எல்லாம் மக்களோட வரிப்பணம், மக்களோட வரிப்பணத்தை கொள்ளையடிச்சு தன்னோட மக்களுக்கு சேர்த்தது போக மிச்சத்தில் தான் தானம் பண்ணுறாரு, இது எப்படி தானமாகும், நீ எவ்வளவுதான் தானம் பண்ணினாலும் இது தானத்தோட கணக்குலேயே வராது, அவரோட சொந்த உழைப்பில் ஒன்றும் தானம் பண்ணலையே அப்படின்னு சொன்னாராம். ஓஹோ அப்படியா, ஆனால் முனிவரை 4 ஆயிடுச்சு, நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிச்சான் காக்கா. அதுக்கு துறவி சொன்னாராம், வேற வழியே இல்லை குப்பா, நாளைக்கு 1 தான் பாக்கி இருக்குது, சீக்கிரமாக இன்னொரு புண்ணியவான் வீட்டை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம். காக்காவும் ரொம்ப சோகமாக, நான் எங்கே போய் புண்ணியவானை தேடுறது அப்படின்னு புலம்பிட்டு ஊரோட எல்லையில் போய் நின்றுச்சான். அதுக்கு பயங்கரமான பசி தாகம் வேற, இதற்கு மேலே 1 கூட பறக்க முடியாது அப்படிங்கிற நிலையில் ரொம்ப ரொம்ப சோர்ந்து போய் சோகமாக உட்காந்துருச்சான். அப்போ வயசான ஒருத்தர் அங்கே தோளில் தண்ணியை சுமந்தபடி வந்தாராம். அங்கிருக்கிற தண்ணீர் பந்தலில் இருக்கிற பானையெல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டு வந்த தண்ணீரை அந்த பானையில் நிரப்பி வச்சாராம். இதையெல்லாம் காக்கா உட்காந்து பார்த்துட்டே இருந்துச்சான். என்ன உனக்கு ரொம்ப தாகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு காக்காய்க்கும் கொஞ்சம் கிண்ணத்தில் தண்ணி வச்சாராம். என்ன பார்க்குற, வந்து தண்ணி குடி, இங்கே சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே தண்ணியே கிடைக்காது, பாவம் வழிபோக்கர்கள்லாம் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா, அதனால தான் ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படின்னு காக்காயிடம் பேசியவாறே தான் கொண்டு வந்த சாப்பாட்டை பிரித்து சாப்பிட ஆரம்பித்தாராம். அட பாரு, நான் உன்னை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடும் காக்காய்க்கு எடுத்து வச்சாராம். காக்காயும் போய் சாப்பிட ஆரம்பித்த உடனே காக்காவோட நிறம் முழுவதும் கருப்பு கலர் ஆயிடுச்சு. அடுத்த கணமே குப்பனாக மனுஷ ரூபத்தில் நின்னாராம். அதை பார்த்த உடனே அந்த வயசானவருக்கு ரொம்ப பயமாயிருச்சு. படாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லி தன்னோட சாப கதையை சொன்னாராம். நீங்கள் உண்மையிலுமே புண்ணியவான் தான், எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் உங்களால் முடிஞ்சது தண்ணி தான் கொடுக்க முடிஞ்சது, அதை கொடுத்தீங்க இல்லையா, அதனால் நீங்கள் உண்மையிலுமே புண்ணியவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு துறவியை பார்க்க போனாராம். துறவியை பார்த்து துறவியே நன்றி அப்படின்னு சொன்னாராம். அதற்கு துறவி சொன்னாராம், நான் அவசரப்பட்டு உனக்கு சாபம் கொடுத்தது என்னோடய தவறும் இருக்குது, அந்த தவறுக்கு பிராய்ச்சித்தமாக இந்தா இந்த பொற்காசுகளை வச்சுக்கோ, ஒரு முறை மன்னன் எனக்காக கொடுத்தது, நான் இதை வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பொற்காசு மூட்டையை கொடுத்து இனிமேல் ரொம்ப நல்லா சந்தோஷமாக வாழு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி துறவியும் குப்பனை வாழ்த்தி அனுப்பிச்சாராம். குப்பனும் துறவிக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நாளைக்கு வாழ்ந்து வந்தாராம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் நல்ல கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.